உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இப்ப நம்ம குடும்பத்துல மாரி, நீ, ஸ்ரீஜா மூணு பேரும் கன்சீவா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ, ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு இருக்கேன். எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியலையே. அம்மா மாரி, அந்த ஜாஸ்மின் என்னன்னா, அவ நமக்காக ஏற்பாடு பண்ண நெருப்புல அவளே விழுந்து எரிஞ்சு கருகி போயிட்டாக்கா. ஜாஸ்மினால இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. அசனி, ஆஹா, இது என்னடா புது கூத்து? என்ன மன்னிச்சிரு. பெரிய தப்பு பண்ணிட்டேன் போல இருக்குதே. சித்தி சொன்ன மாதிரி அம்மா பாம்புக்குதான் பால் ஊட்டி வளர்த்திருக்காங்க. அந்த ஜாஸ்மின் உன்னை கொலை பண்ற அளவுக்கு துணிவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவளுக்கான தண்டனைய கடவுள் கொடுத்துட்டாரு. என்ன மன்னிச்சிரு ஹாசினி. அழாதீங்க, ஏதோ கெட்ட நேரம் என்னென்னமோ நடந்து போச்சு. அந்த ஜாஸ்மினோட சேர்த்து எல்லாம் கெட்டதும் எரிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இனி நடந்தது எல்லாத்தையும் மறந்துருங்க. நமக்காக இல்லாட்டினாலும் என் வயித்துல வளர்ற நம்ம குழந்தைக்காகவாது நல்லவரா வாழ பாருங்க. ஹாசினி, அத்தை சொல்லுங்க. நீ வயித்துல பால வாத்துட்ட, உனக்கு அப்புறமா மருமகளா வந்த மாரி, ஸ்ரீஜா எல்லாம் வாய வயிறுமா இருக்காங்க. உன் வயித்துல ஒண்ணுமே தங்கலன்னு நான் உன்னை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியிருக்கேன். அதையெல்லாம் மனசுல வச்சுக்காத. நான் உன்னை அப்படியெல்லாம் பேசினதுக்காக உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னத்த அதெல்லாம் அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். அரவிந்த், ஹாசினிய நல்லபடியா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது. சூர்யாவை பார்த்து கத்துக்கோ, புரிஞ்சுதா? சரிமா, நான் பாத்துக்கிறேன். அக்கா, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வீட்டுல வரிசையா ஒவ்வொரு குழந்தையா பொறுக்க போகுது. மூணு குழந்தைங்க வீடு முழுக்க விளையாட போகுதுங்க. ஆமா, ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.